வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் நம்ம இயல் 3 பண்பாடு, இதில் நம்ம பார்க்குறது உரைநடையில் ஏறு தழுவுதல். இந்த லெசன் தான் பார்க்குறோம். ஏற்கனவே இதில் உங்களுக்கு 3 பார்ட் நான் கொடுத்துட்டேன். இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம லெசன் ஃபுல்லாக டீச் பண்ணியிருந்தோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம 1 மார்க் கொஷின், அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு பயிற்சி வினாக்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் அண்ட் சிறுவினாலாம் பார்த்தோம். அடுத்தது குருவினாவும் நெடுவினாவும் தேர்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஓகே குட்டீஸ், இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 மார்க் கொஷின், மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஷின் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 1 மார்க் கொஷின் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? சரி, இப்போ 1 மார்க் கொஷின் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் இலக்கியம் சாராத ஏறுதழுவுதல் பற்றி கூறும் நூல் எது? இலக்கியம் சாராத ஏறுதழுதல் பற்றி கூறக்கூடியது புறப்பொருள் வெண்பா மாலை. ஏன் இலக்கியம் சாராத ஒரு நூல் அப்படின்னு சொல்றோம்? இது இலக்கண நூல், சரிங்களா? இது எல்லாமே இலக்கிய நூல்கள். கலித்தொகை, சிலப்பதிகாரம், கண்ணுடையம்மன் பள்ளி, இதெல்லாமே இலக்கிய நூல்கள். இது இலக்கண நூல், அதுதான் இங்க சொல்றது. இலக்கியம் சாராத ஏறுதழுதல் பற்றி கூறக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலை, என இலக்கண நூல் இது. மருத நில போர் வீரர்களை போன்று இருந்தது எது? மருத நில போர் வீரர்களை போன்று இருந்தது எதுங்க? காளைகள், சரிங்களா? அப்படிப்பட்ட வீரர்களை போல இருந்துச்சு. பொருந்தாத இணை இதுல எது? பொருந்தாதது கண்ணுடைய அம்மன் பல்லு, ஏறு கட்டி அப்படின்னு சொல்றாங்க. கலித்தொகை பார்த்தனா காளை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சிலப்பதிகாரத்தில் ஏறுகோள்னு சொல்லப்பட்டுச்சு. புறப்பொருள் வெண்பாமலையிலையும் ஏறுகோள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கண்ணுடைய மண் பல்ல மாடு தழுவுதல் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க லெசன்ல. மாடு தழுவுதல், கண்ணுடைய மண் பல்ல என்ன சொன்னாங்க? மாடு தழுவல் அப்படின்னு சொன்னாங்க, தழுவுதல்னு சொன்னாங்க. இதுல ஏறு கட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுக்கு பொருந்தாத இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அடுத்து சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு? ஏறுகோள். கண்ணுடைய அம்மன் பல்லு, கண்ணுடைய அம்மன் பல்லுல என்ன சொன்னது? ஏறுது கட்டி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கழித்தொகையில ஏறு தழுவுதல் களம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சங்கன் அப்படின்னா யாருங்க? எருது விளையாடி மரணமுற்றவன் தான் சங்கன். நடுக்கல் நடப்பட்டுச்சு இல்லையா, அதான். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா இது ஆன்சர். சொற்றொடர்களை முறைப்படுத்து, இப்ப காலை முக்கிய பங்கு சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் வைக்கிறது. அப்ப என்ன எப்படி எழுதுனுங்க? சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காலை முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஏற்கனவே நம்ம புக் பேக் கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், சரியா? நம்மளுக்கு ஆன்சர் என்னதுங்க? இதுதான் ஆன்சர் வரும். அடுத்து சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. நம் முன்னோர்களின் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமையாகும். எடுத்தோடனே நம்மளுக்கு சரியான சொற்றொடர் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். வேறுபட்ட சொல்லை கண்டறி. ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள், ஏறு தழுவுதல். இப்ப இந்த இடத்துல பார்த்தோன்னா ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. இப்ப ஏறுகள் அப்படின்னு மாட்டை தான் குறிக்கிறது, ஏறுதுகள்னு மாடுதான், ஏர் மாடுகள் அப்படிங்கிறதையும் மாட்டை தான் குறிக்கிறது, சரிங்களா? இது மட்டும் விளையாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். வேறுபட்ட சொல்லை கண்டறி. மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், ஏறுகள். அப்ப இது மட்டும் மாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கு, மற்றது எல்லாமே விளையாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஏறுகள் பயன்பாடு இடம்பெறாத அகத்திணைகள் எவை? ஏறுகள் பயன்பாடு நம்ம பார்த்தோம் என்னென்ன இதுங்க? மருதத்திணை, முல்லைத்திணை, பாலைத்திணையில இந்த பண்பாடு பின்னி பிணைஞ்சிருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கொஸ்டின் பார்க்கும் போதே பார்த்தோம், சரிங்களா? அப்ப இது இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி நெய்தல். குறிஞ்சி நெய்தல் மட்டும் இதுல வரல. குறிஞ்சி மலை, மலை சார்ந்த இடம். நெய்தல் இங்க கடல், சரிங்களா? அதனால இதுல வரல. அடுத்தது வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை எதுங்க? மாடுகள். தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஏறுதழுதல். நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர் தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருப்பது ஏறுதழுதல். பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழருடைய வரலாறு.
களித்தொகையில் முல்லைக்களியில் ஏறுதழுவுதல் பற்றிய செய்திகள் இடம் பெற்றிருக்கிறது. ஏறுதழுவுதல் பற்றி கூறக்கூடிய சிற்றிலக்கியம் என்னதுங்க? பல்லு அப்படிங்கிற சிற்றிலக்கியம். இந்த பல்லு வகையில கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிறது அந்த பல்லுல இடம்பெற்றிருக்கு. ஏறுதழுவுதல் குறித்து பல நடுக்கற்கள், புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கு. ஏறுதழுவுதல் குறித்து மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய ஒரு விழா தான் என்ன விழா? மாட்டு பொங்கல். சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று தான் என்னவா மாறிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். சல்லி அப்படின்னா என்னதுங்க? வளையம். சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். தமிழக ஏறுதழுவுதலில் அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எதுங்க? ஸ்பெயின். அடுத்து குருவினா. இதுலயும் உங்களுக்கு ஒன் மார்க் க்வெஸ்சன் தான் அதிகமா இருக்கும், க்வெஸ்சன் கம்மி தான், சரியா? ஏறுதழுவுதல் அதாவது ஏறுகோள் பற்றி எடுத்துரைக்கும் இலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்கள்? களித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, கண்ணுடையம்மன் பல்லு, சரிங்களா? இது இலக்கண நூல், புறப்பொருள் வெண்பாமாலை. இருந்தாலும் இலக்கியம் பண்டைய அதாவது சங்ககால இலக்கியங்கள், இலக்கண இலக்கியங்கள் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். இது நீங்க போடுறதுலையும் தவறு இல்லை, ஒன்றும் இல்லை, சரியா? ஜல்லிக்கட்டு பெயர் காரணம், சல்லிக்கட்டு என்பது திரிந்து ஜல்லிக்கட்டு என்று ஆனது. சல்லி என்பது மாட்டின் களத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து கொம்புகளில் கட்டிவிடும் வழக்கமும் இருந்ததாலும் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம், சரிங்களா? சல்லி அப்படின்னா நாணயங்கள். அதே மாதிரி வளையம் என்ன பார்த்தோங்க, அந்த புளிய அந்த குச்சிகளை வந்து மாட்டின் களத்தில் அப்படியே வளையமாக சுற்றி கட்டப்படும் வழக்கம் இருந்திருக்கு, அதுதான் வளையம். வளையம்னா அந்த புளியங்கு கொம்பு அந்த குச்சி தான், அந்த அதாலான வளையம். இன்னைக்கும் கிராமங்களில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு அதை தான் கட்டி விடுவாங்க. தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஏறுதழுவுதல் விளையாட்டு. களித்தொகை கூறும் ஏறுதழுவுதல் களம் குறித்த அடிகளை எழுதுக. இது கேட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒன் மார்க் க்வெஸ்சனா, எப்படி வேணாலும் கேட்டாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும், அதை பார்த்துக்குங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கின பலர். காளைகளை எதற்கு நிகராக களித்தொகை கூறுகிறது? காளைகளை மருதநில போர் வீரர்களுக்கு நிகராக களித்தொகை சொல்லுது. மாடு தழுவுதலை எருதுகட்டி என குறிப்பிடும் சிற்றிலக்கியம் என்ன? சிற்றிலக்கியம் கண்ணுடையம்மன் பல்லு. காளை போர் இடம்பெற்றுள்ள வெளிநாட்டு சித்திரங்கள் யாவை? எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரங்கள், கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் அரண்மனை சிற்பங்கள், கிரீட் தீவுல, இங்கே எகிப்து. ஓகே, கரிக்கையூர் ஓவியத்தில் இடம்பெற்றுள்ள காட்சி என்ன? கூரிய கொம்புகளும் சிலித்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் ஒன்று கூடி விரட்டுவது போல ஒரு பண்டைய ஓவிய காட்சி கரிக்கையூர் ஓவியத்தில் இடம்பெற்றிருக்கு. கள்ளுத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ள ஓவியத்தில் இடம்பெற்ற காட்சி என்ன? திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற காட்சி கள்ளுத்து மேட்டுப்பட்டியில கண்டறியப்பட்டிருக்க ஓவியத்துல இருக்கு. சித்திரக்கல் புடவியில் கண்டறியப்பட்டுள்ள ஓவியத்தில் இடம்பெற்றுள்ள காட்சி திமிழுடன் கூடிய காளை ஓவியம் இருந்திருக்கு. இப்ப இது மூணுமே என்னதுங்க? ஏறுதழுவுதல் குறித்த ஒரு ஓவியம், சரிங்களா? இது கண்டறியப்பட்டிருக்கு எந்தெந்த இடத்துல? கரிக்கையூர், கள்ளுத்து மேட்டுப்பட்டி, சித்திர புடவில், சரிங்களா? சித்திரக்கல் புடவில், இதை மூணு இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல எந்தெந்த மாதிரியான ஓவியங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லப்பட்டிருக்கோம். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எதுங்க? ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டில் நடைபெறும் காளை சண்டை குறித்து எழுதுக. ஸ்பெயின் நாட்டில் தேசிய விளையாட்டாக காளை சண்டை இருக்கிறது. இந்த சண்டையில காளையை கொன்று அடக்கப்போன வீரனாக கருதப்படுறான். இவ்விளையாட்டில் ஆயுதங்கள் பயன்படுத்துவதும் உண்டு. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் களித்தொகை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க எழுதி உறுதியே இந்த க்வெஸ்சன் வரும், சரியா? ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? கேட்காத க்வெஸ்சன் பேப்பரை இல்லை, டிஎன்பிஎஸ்சி கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்கம் மருவிய கால இலக்கியம். சங்கம் மருவிய காலம், சரிங்களா? அப்ப சங்கம் மருவிய கால இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எது? இலக்கண நூல் நம்ம பார்த்தோம் இல்லையா, புறப்பொருள் வெண்பாமாலை.
காளை மாடுகள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டன? ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து சிறுவினா பாருங்க, ஏறுதழுதலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்ன? மாடு பிடித்தல், மாடு அணிதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறுதழுதல், சல்லிக்கட்டு. ஓகே, இது நம்மளுக்கு புக் பேக் க்வெஸ்சன்லேயும் இருக்கு. கலித்தொகை குறிப்பிடும் ஏறுதழுதல் செய்திகளை குறிப்பிடுக. கலித்தொகை என்ன சொல்லுது ஏறுதழுதல் பத்தி? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற கலித்தொகை வரிகள் ஏறுதழுவதல் களம் குறித்து கூறுகின்றது. நீர் எடுப்பவை என்ற மற்றொரு கலித்தொகை பாடலில் திமிழ் பெருத்த காளைகள் பல தரையை கிளறி புழுதியை எழுப்பின, சில நிலத்தை நொறுக்கின, சில தமிழ் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன, சில மண்டியிட்டு பாய்ந்தன. இந்த காளைகள் போருக்கு செல்லும் மருத போர் வீரரை போன்றிருந்தது என்று கலித்தொகை சொல்லுது. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் காளை முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிக வரலாற்றில் காளை முக்கிய பங்கு வகிக்கின்றது. சிந்து சமவெளி மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டனர் அப்படின்னு சொல்லி அகலாய்வு மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. சிந்து சமவெளி ஆய்வில் கிடைத்த மாடு தழுவும் கல்முத்திரை, மாடுதழுவக்கூடிய அந்த முத்திரை தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான ஏறுதழுவுதலை குறிப்பாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்திருக்கிறார். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் காளையை வந்து தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு முத்திரை ஒன்று கிடைச்சிருக்கு. அது எப்படிப்பட்ட முத்திரைனா மாடுதழுவும் கல் அந்த மாதிரி ஒரு அந்த முத்திரை கிடைச்சிருக்கு. அப்போ தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான இப்போ இருக்கக்கூடிய அந்த நீட்சி அப்போ இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிக கட்டத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னு ஐராவதம் மகாதேவன், அவர் யாருங்க, இன்னைக்கு அகலாய்வில் முன்னிலை எடுத்து செஞ்சிட்ருக்கிறவர். சரிங்களா, முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பாடுபட்டு இருக்கிறார். எருது பொறுத்தார் கல்லின் நடுக்கல் செய்தி யாது? சேலத்தில் கண்டறியப்பட்டது எருது பொறுத்தார் கல் நடுக்கல் செய்தி. கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்தவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவன் மகன் பெரிய பயல் எடுத்த நடுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்த செய்தி அது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் கல் அந்த நடுக்கற்கள் இருக்கும், ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதெல்லாம் கூட எடுத்தாச்சு, அதில் எழுதியிருப்பாங்க செய்தி, யாருக்கு என்ன கல் இது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரியான இந்த நபர் இறந்திருக்காங்க, இவங்களுக்காக இந்த நடுக்கல் இடப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி முற்காலங்கள்லாம் பார்த்தோம்னா போர்களில் இருந்த வீரர்களுக்காக வைக்கப்படும், அரசர்களுக்காக வைக்கப்படும், இந்த மாதிரியான இதெல்லாம் நடுக்கற்கள் வைக்கப்படும். எப்படி வந்து அதாவது மற்ற சில சமயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அதாவது இறந்தவர்களுக்கு கோவில்கள் கட்டுறாங்க. சரிங்களா, மற்ற மாதிரி அந்த வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே, அதுபோல் முன்னாடி இந்த மாதிரி நடுக்கல்கள் நடப்பட்டுச்சு. ஓகே ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இதில் அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். சரிங்களா, ஓகேம்மா, இந்த லெசன் இதோடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மணிமேகலை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறீங்க சிவிக்ஸில் ஒரு லெசன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.